பார்க்கும் போது அவங்க கண்ணத்துல குழி விழுந்தா அது ஒரு தனி அழகுதான். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் குழி விழுது? அப்படி கண்ணத்துல குழி விழுறவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இயற்கையா கண்ணத்துல குழி இல்லாதவங்க செயற்கையா வர வைக்க கூட முடியுமாமே, அது சாத்தியமா? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்ணங்கள் பார்க்க நல்ல சப்பியா ஆரோக்கியமா இருந்தா போதும்ன்றத தாண்டி, சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற நாட்கள் வந்துடுச்சு. ஏன்னா நமக்கு பிடிச்ச பிரபலங்களுக்கு விழுற கண்ண குழி, இல்லனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது சிரிக்கும் போது இப்படி கண்ணத்துல குழி விழுறத பார்க்கும் போது எப்படிப்பா இவங்களுக்கு மட்டும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருப்போம். உலகத்துல இருக்கிற 20% பேருக்கு மட்டும்தான் கண்ணத்துல குழி விழுறது கூடுதல் தகவல். இதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான விளக்கம் இருக்கு. கண்ணத்துல இருக்கிற தசைகள்ல ஏற்படுற மாற்றங்கள் தான் குழி விழுறதுக்கான காரணம். நம்ம முகத்துல சைக்கோமேட்டிகஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தசை இருக்கு. அந்த தசை சிலருக்கு அவங்க கருவா உருவாகும் போது இயல்பாகவே பிளவுபட்டிருக்கும். அப்படி அந்த தசையில பிளவு இருக்கிறவங்க சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழும்னு மருத்துவ வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட பாரம்பரியம் கண்ண குழி ஏற்பட முக்கியமான காரணமா இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு முரண்படுற மாதிரியான கருத்துக்களும் நிறைய இருக்கு. ஒருத்தருக்கு கண்ணத்துல குழி விழுறதுக்கும் பாரம்பரியத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு, இப்படிப்பட்ட முடிவுகள் போதுமான ஆராய்ச்சி பண்ணாம எடுக்கப்பட்டவைன்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க. இயற்கையா கண்ணத்துல குழி இல்லாதவங்க ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலமா சட்டுன்னு 20 நிமிஷத்துல செயற்கையா கூட இதை உருவாக்கிக்க முடியுமா? ஆனா அது எந்த அளவுக்கு பாதுகாப்புன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அறுவை சிகிச்சை பண்ணலாமா வேண்டாமான்றத முடிவு பண்ணணும்.